குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் மலைச்சிக்கர் பிரச்சனைனால அவதிப்பட்டு இருக்காங்க. உடம்புல கழிவு வந்து அப்படியே தங்கிடுது நிறைய பேருக்கு. உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாலும் குறையவே மாட்டேன்து அப்படின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமே நார் சத்து தான். நம்ம உணவுல இருக்கக்கூடிய இந்த ஃபைபரின் அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். இதுக்கு ஒரு தீர்வு அளிக்கும் கூடிய விதமாக வெஸ்டிஜ் டயட்ரி ஃபைபர் அப்படின்ற சப்ளிமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டயட்ரி ஃபைபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நார் சத்து, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ் மாதிரி நார் சத்தும் அதி முக்கியமான விஷயம். நம்ம உணவுல கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம். ஆனா நம்ம உணவுல நம்மளுக்கு தேவையான நார் சத்து இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் அது இருக்கிறது இல்ல. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா 38 கிராம் நார் சத்து ஒவ்வொரு நாளும் தேவை. அதுவே பெண்களுக்கு 25 கிராம் நார் சத்து வந்து தேவை. ஃபைபர் அப்படின்னா நார் சத்து, கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், லிபிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு மிக முக்கியமான தேவை வந்து நார் சத்து தான். இது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறியில இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம நிறைய காய்கறிகள் சாப்பிட்றதில்ல, தேவையான அளவான காய்கறிகள் சாப்பிட்றதில்ல அப்படின்றதுனாலயும், கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய தாவரத்துல யூஸ் பண்றதுனாலையும் ஃபைபர் அப்படின்றத ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால நம்மளுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு கிடைக்காம போறதுனால பல பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உள்ளாகுதுங்க. பல பிரச்சனைகள்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் மூலியமா வரக்கூடிய டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், கேன்சர் போன்ற விஷயங்கள், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த பவுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நம்ம கம்மியா சாப்பிடுறது வந்து மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு. இதை வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்னு சாலிபிள் ஃபைபர், இன்னொன்னு இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இது வந்து தண்ணியில வந்து நல்லா கரைஞ்சிரும். அதனால நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உணவுல இருக்கிற தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிக்கும், அதனால மோஷன் வந்து நல்லா போக வைக்கும். இது வந்து எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட், ட்ரை பீன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அதே மாதிரி இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வந்து எதிலுமே வந்து கரையாது, இது எந்த மாற்றமும் வந்து அடையாது. சிறுகுடல் பெருக்குடல்ல இருக்கிற கழிவுகளை வந்து முழுசா வெளியேற்றதுக்கு வந்து பேருதவியா இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அளிக்கும் விதமாக எனக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டிஜ், சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், மால்டோடெக்ஸ்டின், கோர்கம் அப்படின்ற மூணு மிக முக்கியமான சாலியபிள் ஃபைபர்ஸின் கலவையா டயட்ரி சப்ளிமெண்டா நம்மளுக்கு இந்த டயட்ரி ஃபைபரை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த டயட்ரி ஃபைபர் ஈஸியா நம்மளுக்கு வந்து தண்ணியில வந்து மிக்ஸ் ஆயிடும் அப்படின்றதுனால நம்ம மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் நல்ல ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யுது. சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ல இனுலின் அப்படின்ற மிக முக்கியமான நார் சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால கலோரியின் அளவும் இதுக்கு வந்து ரொம்ப கம்மி. அதனால இது ஒரு சிறந்த ப்ரீபயோட்டிக்கா வேலை செஞ்சு சிறுகுடல் பெருக்குடல் பகுதியில இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவளித்து அது ஆரோக்கியமா வச்சுக்கிறது மூலியமாக ஜீரண சக்தி வந்து சீரா இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுதுங்க. அடுத்து இதுல இருக்கிற மால்டோடெக்ஸ்டின் ஸ்டார்ச்ல இருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க, கார்கம்ல இருந்து எடுத்திருக்கிற ஃபைபர் இதுல இருக்கிறதுனால பசி வந்து நீண்ட நேரம் எடுக்காமலும் நம்ம சாப்பிடுற உணவு வந்து டைஜஷன் ரொம்ப ஸ்லோ பண்றதன் மூலியமாக ரத்தத்துல சக்கர அளவு மொல்ல மொல்லமா வந்து ஏறுறதுக்கு உதவி செய்யறதுனால சக்கர அளவு வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இந்த மூணு முக்கியமான சாலிபிள் ஃபைபரின் கலவையா நம்மளுக்கு இது கொடுத்துருக்கிறதுனால மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். வெயிட் லாஸ்க்கு இது பேருதவியா இருக்கு, ரத்த சக்கர அளவை வந்து கட்டுப்படுத்துது, ஹார்ட்க்கு வந்து பாதுகாப்பு தருது, கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்குது. பிபி இன்னைக்கு வந்து உலக லெவல்ல நம்பர் ஒன் டெத் காசிங் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கனாலே இந்த வந்து பிபி தான் சொல்லணும். அது வந்து ஃபைபர் அதிகமா நம்ம எடுத்துக்கும் போது குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளமேஷனை வந்து எதிர்த்து போராடுங்க. அல்சிமர், கேன்சர், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் போன்ற கொடிய வியாதிகளுக்கு காரணமே இந்த குரானிக் இன்ஃபிளமேஷன்ஸ் தான். அதுக்கு இது வந்து எதிர்த்து போராடுது, பிரெயின் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்ற பல ரிசர்ச் வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க. கோலன் கேன்சர், சிறுகுடல்ல வரக்கூடிய கேன்சர் புற்றுநோயை வந்து இது தடுத்து நிப்பாட்டுது. அதே மாதிரி லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓவரியில எண்டோமெட்ரியத்துல எல்லாம் வந்து கேன்சர்ஸ் வரும், அது வராம வந்து பாதுகாக்குது. டைஜஷனை வந்து நல்லா இருக்க வைக்குது, நல்ல ஒரு ஜீரண சக்தி வந்து மேம்படுத்தி கொடுக்குது. இவ்வளவு விஷயங்கள் செய்யற இந்த டயட்ரி ஃபைபர் வந்து
நம்ம டெய்லி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்தா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடம்பு வந்து நம்ம பேண முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆரோக்கியமான வயிறு இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமான உடல் அமைப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றது. அதுக்கு சிறந்த ஒரு விஷயமா இந்த டயட்ரி ஃபைபர் வந்து விளங்குது. எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. இதுக்கான விலை, எம்ஆர்பி விலையும் டிபி விலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 100 சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.